இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் பொசிஷன் அந்த மாதிரி வீடியோ இல்லை. நம்ம ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம உடம்பு அப்படியே நல்லா செம்மையாக டெவலப் ஆகிருக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கோன்றது நம்ம மறந்துடுவோம். நான் புஷ் ஒர்க் அவுட் ரொட்டீன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒர்க் அவுட் போடுறேன். ரிங்கில் வந்து ட்ரைசப் போடும்போது வழக்கமாக நான் அந்த ட்ராப் செட்டாக போடுவேன். ஃபஸ்ட் செட்டு 12 போட்டுட்டு அடுத்த செட்டு கொஞ்சம் வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணி 10 ரெப்பு போடுவேன். ஆனால் ஒரு மாதமாக ஒர்க் அவுட்டே பண்ணாதனால, ஆனால் அதை விட நடுவில் கொஞ்சம் வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணேன். ஒரு ஜிம் ஆக்சஸ் கிடச்சதுனால கொஞ்சம் வெயிட் ட்ரைனிங் ட்ரை பண்ணேன். ஆனால் இங்கே நம்ம ஜிம்னாஸ்டிக்ஸ் ரிங்கில் போடணுன்னா ஆப்புக்கும் நல்லா கோர் ஸ்ட்ரென்த் இருக்கணும். நான் ஒரு மாதம் கழித்து ஒர்க் அவுட் போடும்போது இப்போ என்னால் வெறும் 8 ரெப்பு மட்டும்தான் போட முடியுது. ஆனால் அதையும் ஒழுங்காக போட முடியல. ரொம்ப ரொம்ப கேவலமான ரெப்பு. அதான் அப்போ தான் எப்பயுமே பெஸ்ட்டாகவே பண்ணணும். வீடியோலாம் பார்த்துட்டு பொதுவாக இல்லை ஃபிட்னஸ் சேனல் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அப்படியே மேலே 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 அப்படின்னு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பொதுவாக நினைப்பீங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு 10 ஸ்டெப் மேலே போனீங்கன்னா 20 ஸ்டெப் கூட கீழே வரலாம், இல்லை ஒரு 5 ஸ்டெப் கூட கீழே வந்து மறுபடியும் மேலே போகலாம். ஸோ இந்த ஜேர்னி நம்ம எப்பயுமே ஆன் பாயிண்ட் இருக்கணும். அது எவ்வளோ வருஷமாக இருக்கும்ன்றத பொறுத்து தான் ப்ராக்ரெஸ்ன்றது இருக்குது. இதில் காமெடி என்னென்னா, ட்ரைசப்பெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரெப்பு முடிக்கிறதுக்குள்ளே ஆப்போட ஸ்ட்ரென்த்து பத்தலை, கோர் ஸ்ட்ரென்த்து பத்தலை. ஜிம்னாஸ்டிக்ஸ் ரிங் ஒர்க் அவுட் கொஞ்ச நாளாக ஆப்புக்கு பண்ணாதனால ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஆப் சர்க்கியூட்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அது எல்லாத்தையும் விட ஜிம்னாஸ்டிக் ரிங் ஹைலி சுப்பீரியர். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் முடிஞ்சிச்சுன்னா. ஸோ சும்மா லைட்டாக ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு, அதனால இந்த வீடியோ.